வீட்டில் நானும் என் கணவரும் ஒரு ருட்டீன் வச்சுட்டுருக்கோம். காலத்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி, 10:30-11 ஒரு சூப், 11:00 லஞ்ச், 2-3 டீ டைம், 5:00 மில்க் ஷேக், டின்னருக்கு தோசை, இட்லி, உப்மா அந்த மாதிரி சாப்பிடுவோம். சண்டே அன்னைக்கு மாத்திரம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் இருக்கும். கஞ்சி மாவுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுன்றது நிறைய பேர் கேட்குறதால மறுபடியும் இப்போது என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். 15 கிராம் ப்ரௌன் சனா, 1/4 கிராம் ஃப்ரைட் கிராம் பீனட்ஸ், இதையெல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் சின்ன கப் ஓட்ஸ் 2 கப்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ராகி 1 கப், பாயில்ட் ரைஸ் 1 கப், அது எல்லாம் இதெல்லாம் ஈக்குவல். ஃபுல்லாக போட்டுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள், அதில் ப்ரௌன் ரைஸ் இருந்தால் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சாகு ரைஸ், மெய்ஸ், வீட், ராகி பவுடர். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை ராகி பவுடரை எடுத்துன்னு இருக்கேன். சம்டைம்ஸ் சில இடங்களில் ராகி கிடைக்காது, அந்த மாதிரி சமயத்தில் ராகி பவுடர் சேர்த்தா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ராகி அண்ட் 2 கப் ஓட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். பார்லி, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ராகி கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன், ராகி பவுடர் எடுத்துட்டுருக்கேன். எதுக்காகனா, சில இடங்களில் ராகி கிடைக்காதப்போ ராகி பவுடர் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் இன்க்ளூட் ராகி பவுடர். 2 கப் எடுத்துட்டுருக்கேன் ராகி. இப்போது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 1 கப் ராகி, 1 கப் ராகி பவுடர் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் 2 கப்பில் ராகி எடுத்துக்கலாம், ஆர் 2 கப்பில் ராகி பவுடர் எடுத்துக்கலாம். அது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பொறுத்து இருக்கு. இப்போ இது எடுத்துட்டுருக்கிற எல்லாத்தையும் மிதமான தீயில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ராகி பவுடர் வேண்டாம், பாக்கி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் நான் கடைசியில் ஆட் பண்ணுவேன். ஒரு 10 பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம், வேர்க்கடலை, இது ரெண்டும் அலர்ஜியெலாம் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ராகி மாவியும் ஓட்ஸையும் அந்த கடாய் சூட்டில் அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். அதில் மாய்ஸ்டர் இருந்தாலும் அது அப்சர்வ் ஆகிடும். ஜவ்வரிசியும் பொரிய ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் பெருசாகும், பொரிய ஆரம்பிச்சிடும். இதில் சேர்த்துருக்கிறது எல்லாம் ஒன்று சூடு கொடுக்கும், ஒன்று சூட்டு தணிக்கும், ஒன்று ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆனதால் அந்த கஞ்சி மாவு சத்தான மாவாகும், எல்லா சத்தும் நமக்கு கிடைச்சிடும். இந்த கஞ்சி மாவை கஞ்சி பண்ணிச்சு பால் குத்தி சாப்பிடலாம், மோரில் ஊறுகாய் தொட்டு சாப்பிடலாம், அண்டு கஞ்சியில் என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். சட்னி கடலை நிறைய நேரம் வறுக்க வேண்டாம், கொஞ்சம் சூடு இருந்தால் போகும், 2 பெரட்டினா போதும். கஞ்சி மாவு ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வேர்க்கடலை எப்படி வறுபட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்கே பாருங்க.
இந்த மாதிரி வேர்க்கடலையில் கிராக் விட ஆரம்பிச்சிடும். எட்டா கையில் எடுத்து பார்த்து இப்படி இப்படி பண்ணால் தோல் வந்துடணும். இது தோல் இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். தோல் வர ஆரம்பிச்சிருக்கு. ராகியும் ஓசியும் வறுத்து போட்டிருக்கேன். இப்போ பேர்கடலையே தோல் எடுத்து இது மேல போட்டு வச்சு நல்லா ஆற வச்சிடணும். மிக்சியில நான் அரைப்பேன். அரைச்சி சலிச்சுட்டு மறுபடியும் ஆற வச்சுட்டு தான் எதில் எடுத்து வைக்கணுமோ அதில் கஞ்சி மாவு எடுத்து வைக்கணும். வாசனையாக இருக்கும் இந்த கஞ்சி மாவு, வேற டேஸ்டி கஞ்சி மாவாக இருக்கும். சலிக்கச்சே வந்தது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது தோசைக்கு அரைக்கச்சே அல்லது அடைக்கி அரைக்கிச்சு சேர்த்து அரைச்சிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைக்கிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். வடையும் தட்டலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வடைக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு கடலை மாவு சேர்த்து வடை தட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது கஞ்சி மாவுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டோமோ அது வறுத்து முடித்த உடனே நல்லா ஆற வச்சுட்டு தான் மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்ததை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்த மாவை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் ஏர் டைட் கண்டெய்னரில் எடுத்து வைக்கணும். எவ்வளோ தேவையோ ஒன் வீக்குக்கு அவ்வளோ மட்டும் ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கஞ்சி மாவு எடுக்கிறதுக்கு ட்ரை ஸ்பூன் மட்டும்தான் உபயோகிக்கணும்.